வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். லைவ்லையும் சரி ஒவ்வொரு அப்டேட்லையும் சரி நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட மேக்ஸிமம் கொஸ்டின் விகடன் நியூ சீரியல் எப்போ வரும். இதுக்கு அடுத்து தான் குமரன் சாரோட நியூ சீரியல் எப்போ வரும்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திருமதி செல்வம் சீரியலில் தான் குமரன் ஃபஸ்ட்டு டேரக்ஷன் பண்ணார். விகடன் பேனரில் ஃபஸ்ட்டு டே டைமில் தான் சீரியலை சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சீரியல் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லாவே ரீச் ஆனதால் ப்ரைம் டைமுக்கு கொண்டு வந்தாங்க. திருமதி செல்வம் ப்ரைம் டைமில் ரொம்ப நல்லாவே ரீச் ஆச்சு. இந்த சீரியல் ரன்னிங்கில் இருக்கும்போதே தென்றலை குமரன் அட்ட டைமில் டேரக்ஷன் பண்ணார். சேம் விகடன் பேனரில் தான் இந்த ரெண்டு சீரியலுக்குமே ரொம்ப நல்லாவே வரவேற்பு கிடச்சிது. தென்றல் திருமதி செல்வத்தை ஃபஸ்ட் டைம் மகாசங்கமாக கொண்டு வந்தாங்க சன் டிவியில். மகாசங்கம கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணதே சன் டிவி தான். பட் இப்போ எல்லா டிவி சேனலுமே சேம் கான்செப்ட் தான் ப்ரமோஷனுக்காக அடிக்கடி பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்ததான் தெய்வமகள் நாயகின்னு அடுத்தடுத்து விகடன் குமரன் காம்பினேஷனில் கண்டினியூவாக சீரியலில் பண்ணாங்க. திருமதி செல்வத்தில் ஆரம்பித்த இந்த காம்பினேஷன் இப்போ வரைக்குமே நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட காம்பினேஷனில் தான் புதுசாக சீரியல் வரப்போகுது. விகடன் பேனரில் லாஸ்ட்டாக வல்லமை தாராய சீரியலை டிஜிட்டலில் பண்ணாங்க. வெறும் 80 எபிசோடோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வல்லமை தாராய டிஜிட்டல் சீரியலில் முடிச்சுட்டாங்க. இந்த சொசைட்டியில் ஆம்பளை மாதிரியே ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுயமரியாதை இருக்குது. அவங்களும் ஆணுக்கு எல்லா விதத்திலும் ஈக்குவல் தாங்கிற கண்டென்ட்டில் சீரியலை எடுத்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல சீரியலை பார்த்தா ஃபீல் எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் சீரியல் மினிமம் லெவலில் தான் ஆடியன்ஸ்டர் ரீச் ஆச்சு. டிவியில் வந்திருந்தால் பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கும். பட் டிஆர்பிங்கிற பிரச்சனையால் தான் டிஜிட்டலில் எடுக்க விகடன் பிளான் பண்ணாங்க. ஒரு வழியாக 80 எபிசோடோட வல்லமை தாராய சீரியலை முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் டிவி சேனலுக்கு சீரியல் பண்ண போகிறத ஆல்ரெடி விகடன் சார்பாக சொல்லியிருந்தாங்க. சன் டிவிக்கு தான் புது சீரியல் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் விகடன் புதுசாக பண்ண போகிற சீரியல் சன் டிவிக்கே இல்லை, விஜய் டிவிக்கு தான் புது சீரியல் பண்ண போகிறாங்க. அந்த புது சீரியலை டேரக்ஷன் பண்ண போகிறது குமரன். இவங்களோட காம்பினேஷனில் தான் தொடர்ந்து நிறைய சீரியல் சன் டிவிக்கு பண்ணாங்க. லாஸ்ட்டாக நாயகி சீரியலில் சேம் காம்பினேஷனில் சன் டிவிக்காக பண்ணாங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே நாயகி ரொம்ப நல்லாவே போச்சு. பட் லாக்டவுனுக்கு அப்புறமா சீரியலோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணது, ஸ்டோரியை மாற்றினது, டைம் சேஞ்ச் பண்ணதுன்னு ஒட்டுமொத்த சீரியலுமே சொதப்பிடுச்சு. டிஆர்பி சேனல் தரப்பில் எதிர்பார்த்த அளவுக்கு ரேட்டிங் கிடைக்கல. ஸோ சன் டிவி விகடனோட பேனரில் டெலிகாஸ்ட் ஆனால் நாயகி சீரியலை முடிச்சுட்டாங்க. ஆல்ரெடி ரன் சீரியலில் நோ டிஆர்பின்னு சொல்லி லாக்டவுன் ஸ்டார்டிங்கிலே முடித்தாங்க. ஃபைனலாக விகடனோட எல்லா சீரியலுமே சன் டிவியில் முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறமா தான் வல்லமைதாராய சீரியலில் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாமல் டிஜிட்டலில் பண்ணாங்க. கூடவே நவம்பர் ஸ்டோரின்னு தமனா வச்சு ஸ்டார் டிவி சேனலோட ஹாட் ஸ்டாருக்கு வெப் சீரிஸ் பண்ணுறாங்க. இதை கண்டினியூ பண்ணி சன் டிவிக்கு சீரியலில் பண்ணாமல் விஜய் டிவிக்கு குமரனோட ஆக்ஷனில் விகடன் புது சீரியல் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அன்அஃபிஷியலான அப்டேட் தான். சன் டிவிக்கு புது சீரியல் பண்ணாமல் விஜய் டிவிக்கு விகடன் புது சீரியல் பண்ண சில காரணம் இருக்குது. ரீசெண்டாகவே சன் டிவி லோ டிஆர்பின்னு சொல்லி நிறைய சீரியலில் முடிச்சுட்டாங்க. டிஆர்பிக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற மேக்ஸிமம் சீரியல்ஸோட டிஜிட்டல் ரைட்ஸும் சன் டிவி கிட்ட தான் இருக்குது. திரைக்கதையிலும் சன் டிவியோட தலையீடு இருக்குது. ஒவ்வொரு சீரியலோட ஸ்டோரியிலும் சன் டிவியோட தலையீடு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் டிஆர்பிக்காக தான் பண்ணுறாங்க. சரிகமா கம்பெனியோட டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும்தான் சன் டிவி கிட்ட முழுசாக இல்லை. இப்போ சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்லையே யூடியூப்பில் ஃபுல் எபிசோடுமே அப்டேட் ஆகிறது சரிகமா கம்பெனியோட சீரியல் மட்டும்தான். மற்ற சீரியல் எல்லாத்துக்குமே ஃபுல் டிஜிட்டல் ரைட்ஸுமே சன் டிவி கிட்ட தான் இருக்குது. கூடவே ஒரு சில சீரியலுக்கு கோ ப்ரொடியூசரும் சன் டிவி தான். ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனத்துக்குமே தனித்தனியாக கதைக்குழு இருக்கும். அதே மாதிரி சன் டிவிக்குன்னு தனியாக ஸ்டோரியை டிஸ்கஷன் பண்ண கதைக்குழு இருக்குது. இவங்க தான் ஒவ்வொரு சீரியலோட ஸ்டோரியிலுமே தலையிட்டு ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சீரியலில் தேவைக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ஃபைனலாக டிஆர்பி லோவாக இருக்க சீரியலில் பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்த்துட்டு சீரியலில் முடிச்சிடுறாங்க. இந்த கண்டிஷனை ஒரு சில தயாரிப்பு நிறுவனத்தால் அக்செப்ட் பண்ண முடியலை. விகடன் சன் டிவிக்கு சீரியல் இந்த டைம் பண்ணாததுக்கு காரணம் இதுதான். சன் டிவிலையாவது ஒரு சில சுதந்திரம் விகடனுக்கு இருக்கும். பட் விஜய் டிவியில் சுத்தமாகவே இருக்காது. ஸ்டார்டிங்கில் வேணால் சீரியலுக்கான டிஜிட்டல் ரைட்ஸை விகடன் கிட்டே இருக்கலாம். பட் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா சீரியலுக்குமான டிஜிட்டல் ரைட்ஸும் விஜய் டிவி கிட்ட தான் இருக்குது. டிஆர்பிக்காக இவங்களும் சீரியலில் முடிக்கிறவங்க தான். இப்போதைய சூழ்நிலைக்கு விஜய் டிவி சீரியல் டாப்பில் இருக்குது. பட் இவங்களும் ஒரு ஸ்டேஜ் போயிட்டால் டிஆர்பி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ரைட்ஸையும் ஃபுல்லாகவே கேட்பாங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்குமே திரைக்கதை பொறுத்தா சீரியல் ரீச் ஆகும். நிரந்தரமாக டிஆர்பியில் தனக்கான இடத்த விஜய் டிவி இன்னுமே பிடிக்கல. எப்போ வேணால் சன் டிவி மறுபடியும் ஆடியன்ஸ்ட்டாக பழைய மாதிரி ரீச் ஆவாங்க, டிஆர்பி டாப்புக்கு வருவாங்க. அதே சமயம் சன் டிவி மேலே நிறைய தப்பு இருக்குது. டிஆர்பி ஃபோக்கஸ் பண்ணாமல் நல்ல கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலையீடு இல்லாமல் தயாரிப்பு நிறுவனத்தை டேரக்டரை ஒர்க் பண்ண விட்டாலே போதும், மறுபடியும் விட்ட இடத்தை பிடிக்கலாம். பழைய சீரியல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்டோரியை ரொம்பவும் இருக்காமல் கரெக்டாக கிரியேட் பண்ண சுதந்திரம் கொடுத்தாலே போதும், சன் டிவி டாப்புக்கு போயிடும். விகடன் நியூ சீரியல் விஜய் டிவிக்கு போனதால் நிறைய பேர் வருத்தத்தில் தான் இருப்பீங்க. இன்னும் சில பேர் விஜய் டிவிக்கு போனதால் இந்த புது சீரியல் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. விஜய் டிவிக்கு விகடன் புது சீரியல் பண்ண போகிறதால ஒட்டுமொத்த டீமுமே சுதந்திரமாக செயல்பட முடியும்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. பட் விகடனுக்கு சன் டிவி பெஸ்ட்டாக இல்லை விஜய் டிவி பெஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நாளாக தெரிஞ்சிடும். டெலிவிஷனை பொறுத்தவரைக்குமே விகடனுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்க முக்கிய காரணம் சன் டிவி தான். இவங்களும் நிறைய ஹிட் சீரியலை சன் டிவிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஈகோ விட்டுட்டு இறங்கி வந்து ஆடியன்ஸ்க்கு நல்ல கண்டென்ட்டை கொடுத்துருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை. விகடன் சன் டிவியோட இந்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.